துணிச்சல பாராட்டி நம்ம பங்களா சமையல் கலை நிபுணர் பூசணி பிரம்மம் பரங்கி தலைவர் அவரக்காய் அல்வா மன்னன் அகில உலக புகழ் சமையல் குக்கிங் அண்ணன் சுப்பிரமணி அவர்கள் உங்களுக்கு இந்த பொன்னாடி அணிவித்து சொன்னார். என்ன பாராட்டுரை அவரே தெரிவிப்பார். பேசுங்க. குமாரி முத்து. என் பேரு குமரி முத்து. எப்ப திருமதியாக போற நீ? என்ன இது சுமாரியாணி? ராஜா, உன்னுடைய துணிச்சலுக்கு எல்லா காய்கறிகளையும் வாங்கி ஒன்னா தைச்சு ஒரு காய்கறி கிரீடமே செட்டப் பண்ணிடலாம். அதற்கிட்டும் அந்த பொண்ணை முத முதல்ல பார்த்த உடனே இது முதலாளியோட பொண்ணுதான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்ச? நீங்க தான் அங்க அடையாளம் எல்லாம் சொல்லிருக்கீங்களே. சாப்பிடாம ஏதோ யோசனையில இருக்க? அப்பா என் பேச்சு கேக்கலையேன்னு தான் பேச்சை கேட்காமத்தான் உனக்கு செல்லம் கொடுக்காமத்தான் இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டியா? எனக்கு அந்த புது மேனேஜரை பார்த்தாலே பிடிக்கல. நானும் வந்ததுல சொல்லிட்டே இருக்கேன், அந்த ஆளை துரத்துங்க துரத்துங்க. நீங்க துரத்துல, அதனாலதான் நானும் சாப்பிடல. ஓஹோ, உன் கோபத்துக்கு அதுதான் காரணமா? லதா, நீ பாம்பேல இருந்து வந்தியே, அப்போ உங்க அம்மா வெள்ள சேலை கட்டிக்கிட்டு உன்னை வரவேத்திருந்தா நீ என்ன ஆயிருப்ப? என்ன சொல்றீங்க? உண்மையத்தாமா சொல்றேன். நம்ம கம்ப எஸ்டேட்டுக்கு போயிட்டு கார்ல நான் திரும்ப வந்துட்டு இருக்கப்போ ஒரு 10-15 கொள்ளக்கார பசங்க என்கிட்ட இருக்கிறதுதான் கொள்ளையடிச்சுட்டு என்ன கொல்ல பார்த்தாங்க. அந்த நேரத்துல இந்த பையன் தம்மா தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்தினான். ஆமாமா, அதனால்தான் அவனுக்கு வேலை கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, பிஏ வரைக்கும் படிச்சிருக்கிறாம்மா. அப்பா, நீங்க நல்லா ஏமாந்துட்டீங்க. இதெல்லாம் அவனோட செட்டப். பாத்துக்கிட்டே இருங்க,
இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டுல இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு ஓட போறேன். அம்மாடே, நான் அவன் அப்ப என்ன யாரும் அவ்வளவு சுலபமா ஏமாத்திர முடியாது. இடம் போட்டு பார்த்தா சேர்த்திருக்கேன், ஊரே புகழ்ந்துச்சுமா, அவ்வளவு நல்ல பையன். என்னடி பேசிட்டு இருக்க அவட்டு போற? இங்க பாருங்க, இந்த காலத்து பசங்களுக்கு அப்பா அம்மா கவலை பத்தி வருத்தமே கிடையாது. அவங்க அவங்க கவலை தான் பெருசா இருக்கு. ஆமா, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அனுபவிச்சுதானே தீரணும். நம்ம தலையெடுத்து விடு. இந்தாமா சூடான பால், சூடு ஆறதுக்குள்ள பாலை குடிக்கணும். யாரு போச்சுன்னா நீயும் குடிக்க முடியாது, நானும் குடிக்க முடியாது. கீழே தான் கொட்டணும், யாருக்கு பிரயோஜனம்? குடிமா குடி. யாரோ இனிமையா புல்லாங்குழல் வாசிக்கிறாங்களே, பக்கத்து வீட்டு ரேடியோல இருந்து வருதா இல்ல நம்ம வீட்டு ரேடியோல இருந்து வருதா? ஓ, அத கேக்குறியா? அது வேற யாரும் இல்ல, நம்ம வீட்டுல கீழே அப்பாயின்ட் பண்ணிருக்கமே ஒரு ரேடியோ. சிச்சி, ஒரு மேனேஜர் ராஜான்னு அந்த பையதான் வாசிக்கிறான். என்னமா வாசிக்கிறான் தெரியுமா? டாடா டாடாடா, கனடா என்ன, அரிக்காம்போது என்ன, காம்போது என்ன? நிறுத்துங்க, நீங்க போங்க. பால குடிமா? நான் குடிச்சுக்கிறேன், நீங்க முதல்ல போங்க. புல்லாங்குழல் வாசிக்கிறாரு, புல்லாங்குழல். காலம் கத்தால இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. யோ, நல்லா நீடிப்பா படுத்த மாட்டேன். வேணும்னா போய் நின்னு நிதானமா பாத்துட்டு அப்புறமா நான் மாட்டேன். சரிங்க. வேலைய பாரியா. சரிங்க. ராஜா வாமே. நீங்க படுத்த மாட்டியா? கமிட்மெண்ட். இங்க வா. இத பாத்தியா, காலையில இந்த கைட்டு போட்டு அழுக்கு டிரஸ் இன்னும் அப்படியே இருக்கு. நீங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எடுத்துட்டு போய் கிணத்தடியில போடு. ஓ டேர் யூ. முத்து, அந்த பாத்ரூம்ல அழுக்கு துணி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கெட்ல போட்டு கிணத்துல போடு. சரிங்க. ஓஹோ, அந்த பக்கெட் நீங்க எடுக்க மாட்டீங்களா? ஏ, நீயே எங்க அப்பா கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கல. உன் மனசுல என்ன பெரிய கலெக்டர் உத்தியோகம் பாக்குறதா நினைப்பா? இதப்பா, ஏதோ குறைக்கிற சத்தம் கேக்குது. நீ உன் வேலையை பாருப்பா. கிளீன் பண்ணிட்டு
வச்சிருக்கிட்ட, நீயே போய் அதை எடுத்துட்டு வா. பால்டா, டென்னிஸ் பால்டா. சி, டென்னிஸ் பாலா, வாலிபால்ரா. ஏய், வாலிபால் இல்ல டென்னிஸ் பால் இல்ல, கால்ல உதப்பாங்களா அந்த பால்டா. ஏய் மச்சான், நீ என்ன சொல்ற? மாமோய் அங்க பார், மாடி விட்டு மைனா வருது. வலது கால எடுத்து வச்சு வாமா வா. என்ன வருது பாடுறா? வா 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 வா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பால கொஞ்சம் எடுத்துக்கலாமா? நல்லா நல்லா பால் விளையாடுற பாப்பாவை பாத்தியாடா? அனுப்பி புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே, என்னை காப்பாத்திருந்ததுனாலதானே அவரோட வாட்ச் உடஞ்சு போச்சு. அவருக்கு இன்னொரு புது வாட்ச் வாங்கி நான் பிரசன்ட் பண்ணணும்.
யாரு யாருமா நீங்க? என் பேரு ராணி, நான் லதாவோட ஃப்ரெண்ட். ஓ அப்படியா? அதோ தெரிஞ்சு பாருங்க, அதான் லதாவோட ரூம். இதோ தெரிஞ்சு பாருங்க, இந்த படி வழியா மேல போங்க. எனக்கு தெரியும், நான் நிறைய தடவை வந்திருக்கேன். அப்புறம் என்ன, மேல போக வேண்டியதானே, இங்கேயே நிக்கிறீங்க? இல்ல, என் பேரு ராணி, உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமேன்னுதான். அது உங்களுக்கு தேவையா? ஏமா காலங்காத்தால வந்து கழுத்து எடுத்துக்கிட்டு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. போமா போ. ஹாய். ஹாய், என்ன படிச்சுட்டு இருக்கியா? நீ படிச்சிட்டியா? நான் படிச்சு பாழா போய் பரிச்சை எழுதுன மாதிரிதான். அது இருக்கட்டும். யாருடைய இந்த மன்மதன்? என்ன மன்மதனா? அதாண்டி டேபிள் சேர்ல டக்கர மன்மதனாட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஓ ராஜாவா? ராஜா? வாவ், ஆளு ராஜா மாதிரி தான் இருக்காரு. ஏய் ப்ளீஸ், அவர் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடு. அர்ச்சி கைய விடுறே, சுத்த வெவத்த கட்டவளா இருக்கே. என்ன பண்ண அந்த லூசு? ஐயோ, இது பாரு, நீ அவர் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட போறியா இல்லையா? ஏய், நான் என்னடி உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது? பண்ணலனா தாய்க்க, ஒரு நாளைக்காவது அவரை நான் மடக்கறேனா இல்லையான்னு பாத்துருவோம். சேலஞ்சில பண்ணாத, இந்த ஜென்மத்துல முடியாது. இப்ப காலேஜ் டைம் ஆச்சு, வா போலாம். போடி, அட போடி. இப்படி எல்லாம் பண்ண நான் கூட வரமாட்டேன். ஆமா, என்ன நீ சொன்ன கேளுடி, வேற எதை போடி. சரியான அலைஞ்ச கேஸ். ஏண்டில்லதா இந்த பம்பத்தலைய? பம்பத்தலைனா யாருடி அது? அதாண்டி உங்க வீட்டு புது மேனேஜர். அவர் கொண்ட பம்பத்தலையில அவர் முடி சுருள் சுருளா அழகா தண்ணி இருக்கு. முடி சுருள் சுருளா தான் இருக்கு, ஆனா மூக்கு மட்டும் தான் கொஞ்சம் சப்பையா இருக்குல்ல. ஐயோ, அவர் மூக்கு நல்லா எடுப்பா தான் இருக்கு. மூக்கு எடுப்பா தான் இருக்கு, ஆனா கண்ணுதான் கொஞ்சம் தேவாங்க மாதிரி உள்ள போயிருக்கு. சிப்படி, அவர் கண்ணு நல்லா அழகா எடுப்பா இருக்கு. கரெக்டடி, ஆனா கால கொஞ்சம் கோண நுண்டி நுண்டி நடக்கிறாருல. ஓ, நீ சரியா பாக்கல, அவர் கால் நல்லா தண்டி இருக்கு. அவர் நல்ல வாட்ட சட்டமா இருக்காரு. அப்போ நீயே அவரை சர்டிஃபை பண்ணிட்ட, நான் ராஜாவை லவ் பண்ணலாம்னு சொல்றேன். இது பாரு, இந்த மாதிரி அபிஷால பேசாத. ஏய், நீ அவரை லவ் பண்றதா இருந்தா சொல்லு, நான் அவரை விட்டு கொடுத்துடுறேன். நான்சென்ஸ், மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ராஜா, போச்சா
கண்டும் கெட்ட பேதையை அடிக்கடி ஆடாதே முழுகுந்தன் தோகையை மடக்கடி கடலாழம் பார்த்தேன் நானும் பல நூறு தரம் உனையாழம் பார்த்தால் பாகும் நீ நாலாந்தரம் வீம்பானா சொல்லுக்கு விக்கல் வரும் வித்தாரா கள்ளுக்கு புள்ளி விழும் போதும் ஆளை விடு ஆத்தா போதை தலைக்கேறி போச்சா உடுக்கை அடிக்க வா உடம்பை பிடிக்க வா நீ வா 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 போதும் ஆளை விடு ஆத்தா போதை தலைக்கேறி போச்சா பாம்பேலிருந்து வரத பத்தி ஐயா சொன்னார் உங்களுக்கு மாடியில் ரூம் அலாட் பண்ணிருக்கோம் நீங்க அங்கே தங்கிக்கலாம் லதா லதா ஹாய் கணேஷ் எப்ப வந்தீங்க இப்போதான் வந்தேன் ஆமா உங்க வீட்டை என்ன லாட்ஜா மாத்தி வாடகை வீடு ஆரம்பிச்சிட்டீங்களா ஏ என்னாச்சு யார் இருந்தாலு புது மேனேஜர் ஓ கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியலையே என்கிட்டயே வந்து ரூம் அலாட் பண்ணிருக்குன்னு சொல்றான் யூ சீ மிஸ்டர் ராஜா இந்த மாதிரி பேர்லாம் என்ன மாதிரி ஆளுக்கு தான் பொருத்தமா இருக்கும் பட் ஒன் திங் யார் கூட எப்படி பிஹேவ் பண்றதுன்றத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்க உன் கூட கை கொடுக்கற அளவுக்கு நான் ஒன்னும் மட்டமா போயிடல அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் நீங்க வாங்க நாம போலாம் அப்பாடா தப்பிச்சேன் தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஆமா புக் படிச்சுட்டு இருக்கேன் இந்த மணி அண்ணன் இல்ல என்ன தூங்க விடாம அறுக்க ஆரம்பிச்சிட்டாரு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அவர் எப்ப அப்படித்தானே தம்பி என் தூக்கம் என்னமோ கெட்டு போச்சு இந்த நாதஸ்வரம் வாசிப்பீங்களே கொஞ்சம் வாசிங்களா நாதஸ்வரமா எனக்கு நாதஸ்வரம் வாசிக்க தெரியாத அட என்ன தம்பி இந்த டெய்லி வாயில வச்சுட்டு ஊன்னு ஊதுவீங்கல்ல ஓ புல்லாங்குழலா பேரை மாத்திட்டீங்களா இல்ல அது பேரே புல்லாங்குழல் தான் இந்த கிருஷ்ணன் வாசிக்கிறது புல்லாங்குழல் அப்போ ராமகிருஷ்ணன் வாசிக்கிறது நாதஸ்வரம் ஏதோ ஒரு சுரம் ராஜா இசை என்ற இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதே வாசி வாசித்துக் கொண்டே இரு வாசி என்ன என்றால் என்னமோ பாடுறாரு தனக்குத்தானே பேசுகிறார் போல் இருக்கு பாவம் ஒண்ணு தாயா எனக்கு பேர் இருக்கு என் பேர் மணி ஓ மணியா ஆமா சரி சரி போய் ஆர்லிக்ஸ் கொண்டா ராஜாக்கு காப்பி கொடுத்துட்டு உங்களுக்கு ஆர்லிக்ஸ் கொண்டுறேன் யோ ஏன் கத்துறீங்க நம்ம ரெண்டு பேரும் பக்கத்தில் தான் இருக்கோம் எனக்கு என்ன கால் செவிடா என்னையா முறைகிற போ இப்ப போய் ஆர்லிக்ஸ் கொண்டு வா புரியல 20 வருஷமா எனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி கூட என்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டது இல்ல கேவலம் சின்ன பயணி யோ முதல்ல போய் ஹார்லிக்ஸ் கொண்டு வரியா இல்லையா ஹார்லிக்ஸா ஹார்லிக்ஸ் என் கையால இனிமே உனக்கு நான் பச்சை தண்ணி கூட தரமாட்டேன் போட என்ன கணேஷ் இதுக்கு போய் கோச்சுக்கிட்டு லதா உங்க வீட்டுல வேலைக்காரங்களுக்கு ரொம்ப தான் இடம் தரீங்க அவ என்ன திமிரா பேச போறான் பாத்தியா சரி இப்ப உங்களுக்கு என்ன வேணும் ஹார்லிக்ஸ் தானே வேணும் டிரைவிங் பங்கு வாங்கி தரேன் கம் ஆன் ஹலோ ஆமா அன்னைக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தீங்க இன்னைக்கு பெரிய பணக்கார விட்டு புள்ள மாதிரி இருக்கீங்க உங்க வேலை எவ்வளவு சம்பளம் தராரு அம்மா தாயே உனக்கு என்ன வேணும் ஏன் உயிரை வாங்குற மிஸ்டர் ராஜா நீங்க படிச்சவர் தானே ஆமா அதுக்கு என்ன இப்போ புரியுதா உங்களுக்கு என்ன ஃப்ரீ சர்வீஸுக்கே தயார் விடு விடு கையை விடு கையை விடு
அம்மா தாயே, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, போயிடுமா ப்ளீஸ். எனக்கு உங்களு மாதிரி ஒரு அத்த பையன் இருந்தா, அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சின்ன வயசுல முடிவு பண்ணி இருந்தாங்க. ஒரு நாள் அவன் செத்து போயிட்டான். உங்களை பார்த்த உடனே எனக்கு அவன் ஞாபகம் தான் வந்தது. அதனாலதான் என்னென்னமோ பேசிட்டேன். என்ன என்ன மன்னிச்சிடுங்க. டைம் ஆயிடுச்சு. முத்து இங்க வாங்க. இந்தா எனக்கா காய்கறியில் அடி வாங்கனா ராசியும் வாங்க. நீ என்ன தக்காளியில் அடிச்சல்ல, அதுக்கு அடிச்சவங்களுக்கு சன்மானம் கொடுக்கறது வழக்கம். என்கிட்ட 2 ரூபாய் தான் இருக்குது, வச்சுக்கோ, தப்பா எடுத்துக்காத. வரட்டா வரேன். என்னடா இது, திட்ட போறாருன்னு பயந்துகிட்டு இருந்தா அன்பளிப்பு கொடுக்கறாரே. அப்போ என்ன செய்யல, அடிச்சதுக்கு இந்த அடி அடிக்கிறியப்பா, மனசாட்சி இல்லையா? ஐயோ தொடாதே ராஜா, ராஜா. ஐயோ பாவி போய், இந்த அடி அடிச்சுட்டு போறானப்பா. தம்பி ராஜா, உன்ன சின்ன தக்காளியால அடிச்சதுக்கு 2 ரூபாய் கொடுத்தேன், இவ்வளவு பெரிய பூசணிக்காயால அவன் அடிச்சேன், நிறைய ரூபா கிடைக்கும்னு அக்கு வேற அடி வேற கழட்டிட்டானப்பா. நீ என்ன தக்காளியால அடிச்ச போதே உன்ன திருப்பி அடிச்சிருக்கணும். சக தொழிலாளி நமக்குள்ள சண்டை வேணான்னு தான் அவன் அடிக்கல. ஆனா நீ எங்கேயாவது அடி வாங்குவேன்னு நல்லா தெரியும். அதனாலதான் நீ அடி வாங்கணும்னு 2 ரூபாய் கொடுத்து உன்னை என்கரேஜ் பண்ண. புத்தி வந்துச்சா? நல்லா வாங்கினியா? உள்ள போ, நிறைய வேலை இருக்கு. உள்ள போ. பூசணிக்காய் காசு பரவாயில்ல, போ. கொடுக்க மாட்டீங்களா? பரவாயில்ல போ. 4 ரூபாய் நிறைய வேலை இருக்கு. எஸ் செல்வன், ஐ ஸ்பீக்கிங். ராமநாதரா, என்னப்பா விஷயம்? ஆக்சிடென்டா? எப்படி, எங்க சொல்லு. சரி சரி, வந்துடுறேன், நான் வந்துடுறேன், கவலைப்படாத, நான் வந்து சேர்ந்துறேன். மம்மி, மம்மி. மணி இல்ல, மம்மி தான் இருக்க. சிச்சி, மம்மி இல்ல, மணி தான் இருக்க. மம்மி எங்க? அதுல தா, இங்க வாயே. ஒண்ணு இல்ல, பெங்களூர் அத்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு போன் வந்துச்சு. ஐயாவும் அம்மாவும் இப்பதான் கார்ல புறப்பட்டு போனாங்க. என்ன விட்டுருங்க, இந்த அவுட் ஹவுஸ்ல அத பத்தி சொல்லணும்னு ரொம்ப நாளா நினைச்சேன். அவுட் ஹவுஸ்ல மழை பெஞ்சா ஜோனு கொட்டுது. இந்த மேஸ்திரியை மாத்திட்டு புது மேஸ்திரியை போட்டு சீலிங் நீங்க இப்ப என்ன பேசுறீங்க? இப்ப நீ என்ன கேட்ட? என்ன பேசுறீங்க உங்களுக்கு புரிஞ்சதா? நீ என்ன கேட்டேன்னு உனக்கு புரிஞ்சதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. விட்டுரு. அவுட் ஹவுஸ் பத்தி இந்த பொண்ணு ஏன் கேக்குது? ஓஹோ, அந்த பையனை கொஞ்சம் அடக்கி வச்சா தான் நல்லா இருக்கும். விஷயம் அப்படி போகுதோ?
லதா தூங்கலையா இல்ல தூக்கம் வரலையா? இல்ல தூக்கம் வரல. எனக்கும் தூக்கம் வரல. ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது புதுசா விளையாடுவோமா? புதுசா விளையாடுறதா? என்னது? சுண்டி விட்டு விளையாடுறது, ஐ மீன் கேரம் போர்ட். டச் பண்ண ட்ரை பண்றது, ஐ மீன் கண்ணாமூச்சி. ரெண்டுத்துல ஏதாவது எனக்கு இஷ்டம் இல்ல. நீங்க வர்றதுக்கு முன்னாடி அப்படி சொன்னாரம்மா. உனக்கு ஒண்ணு இல்ல, நீ பழச்சிக்குவம்மா, நீ பழச்சிக்குவேன். கடைசியா எனக்கு ஒரு ஆசை சொல்லுமா, நிறைவேற்றி வைப்பேன். நிச்சயமா உன்னால வாழ்ந்தவம்மா, நான் நிச்சயமா செய்யறேன். சொல்லுமா என்ன செய்யணும் சொல்லு. உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரணும், என் மகன் சுந்தரத்துக்கு. உன் பொண்ணு லதா கல்யாணம் பண்ணி வைப்பேன். நிச்சயமாம்மா, நிச்சயமா. சத்தியமா? சத்தியமாம்மா, சத்தியமா. அண்ணா, உலகத்துல சுந்தரங்க அவனை போய் கூட்டுவா. அவனா அவனால இங்க வர முடியாது செல்வா. என்னப்பா சொல்ற, நாம தான் அவனை போய் பார்க்கணும். அம்மா சுந்தரா, சுந்தரா மாமா. என்னப்பா
என்ன குடும்பப்பா செல்வா, இப்படி கால் இல்லாதவனுக்கு உன் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு அவசரப்பட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டியப்பா. வேண்டாம்ப்பா. ராமநாதா, இவனுக்கு கால் மட்டும் இல்ல, கண்ணே போயிருந்தாலும் சரி, என் தங்கச்சிக்கு அந்த தெய்வத்துக்கு கொடுத்த வாக்குறுதியில இருந்து மீறவே மாட்டேன்பா, மீற மாட்டேன். லட்சுமி, என் வீட்டுல நீ விளக்கேத்தி வச்ச, உன் வீட்டுல நான் விளக்கேத்தி வைக்கிறேன்மா, நான் விளக்கேத்தி வைக்கிறேன் என் பொண்ணை கொடுத்து. ஒண்ணு இல்ல, பாலை குடிச்சிட்டு மறந்துடாம கதவை தாப்பா போட்டுக்க. அம்மாடி, இந்த கதவை வேலைக்கார நாயே போறேன். முதல்ல நீ கீழே இறங்கி வா, சேர்ந்தே போவோம். ஆஹ்,
ராஜா இவங்கிட்ட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இப்போ உனக்கு ஆளு தேவைப்படுமே. கிண்டலா பண்ற உங்க ரெண்டு பேரையும் என்ன ரெண்டு பேரும் சொல்ற அடிச்சது அவன். நான் சீனியாரிட்டி பேரா அடிப்பேன். இவனுக்கு கொடுத்தது பத்தாது, இன்னும் ரெண்டு வாங்குவாங்க. சவால் ஒரு சவால், உன்னை நார் நாரா கிழிச்சிருவேன். கையரா ரொம்ப பேசாத. ஐயாவே வந்துட்டார். டாடி டாடி என்னம்மா என்னாச்சு? மாமி மடிமா மடி என்னம்மா சொல்லுமா? டாடி கணேஷ் இல்ல, கணேஷ் என்ன மணி ராஜா நீங்க ரெண்டு பேரும் இருந்து மாப்பியாச்சு. ஐயா நாங்க ரெண்டு பேரும் இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் உங்க பொண்ணோட வாழ்க்கையே பாழா போயிருக்கும். ஆமா டாடி, இவங்க ரெண்டு பேரும் இல்லனா. கணேஷ் கணேஷ் மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா, கட்டிக்க போற பொண்ணு தானே நினைச்சு தப்பா நடந்துடும் மாமா. நிறுத்துங்க. ரெண்டு உன் அண்ணன் பையங்கிறதுனால தப்பு பண்ணாலும் பரவாயில்லைங்கறியா? இல்லைங்க, இந்த நன்றி கெட்ட நாய உங்க கையால தொட்டு அடிக்க வேண்டாம்னு தான் சொல்றேன். போற வழியில மணி ராஜா ரொம்ப தேங்க்ஸ் பா. மடே இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. வருத்தப்படாத. ஏய் மணி வீட்டுல போற. உங்கிட்ட போய் கேட்டேன் பாரு. பொண்ணோட போட்டோ அதான் உத்து உத்து பாத்துட்டு இருக்க. போட்டோவை பார்த்தே காதலிச்சிடுவ போல் இருக்க. சச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே, அந்த படத்தை பாருங்களேன். அதான் பாக்குறேன்னே. அந்த படத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. பாவாடை கட்டி தாவணி போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு ரொம்ப அழகுண்ணே. என்ன பண்ணணுங்கிற இந்த டிரெஸ் நீ மாட்டிக்கணுங்கிறியா இல்ல இந்த பொண்ணோட அட்ரஸ் கேட்ட ரெண்டு பேரும் அங்க போகணுங்கிறியா? பொண்ணுனா தாவணி பாவாடை பூ பொட்டு எல்லாம் இருக்குப்பா. அது தெரியுதுண்ணே. தெரியுமில்ல. அது இல்லைண்ணே, எங்க ஊர்ல பெரிய கதையே சொல்ல போல் இருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் எல்லா பொண்ணுங்களுமே இப்படி பாவாடை தாவணி தானே போட்டுட்டு இருப்பாங்க உங்க ஊர்ல. ஆனா இந்த ஊர்ல இருக்காங்களே கண்டத மாட்டிக்கிறாங்கண்ணே. அதுலயும் குறிப்பா இந்த காலேஜ் பொண்ணுங்க இருக்காங்களே சுத்த மோசண்ணா. இனிமே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மெல்ல பேசு, ஏன்னா உன் சீட்டு கிழிஞ்சிடும். ஏன் சொல்றேன் சொல்றேன், ஒரு பொண்ணுங்க டிரஸ் பண்ணிக்கிறத பத்தி சொன்னியே அதே மாதிரிதான் நம்ம லசா ஹவுஸ் பண்ணிக்குது. கொஞ்சம் மெதுவா பேசுப்பா. இருக்கட்டுமே, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அதுலயும் நம்ம லதாவுக்கு பாவாடை தவணி போட்டா பிரமாதமா இருக்கும். அடப்பாவி, அதை சொல்லி இதை சொல்லி கடைசியில பாயிண்ட்டுக்கே வந்துட்டியா? இப்பத்தான் இந்த வீட்டுல சவுண்ட் எல்லாம் குறைஞ்சி சைலண்டா இருக்கு. புரியல புரியல உனக்கு எது புரிஞ்சிருக்கு இது புரியறதுக்கு? லதாவுக்கு இப்பதான் உன் மேல கொஞ்சம் கொஞ்சமா கோபம் குறைஞ்சுகிட்டே வருது. இப்ப நீ சொன்னதெல்லாம் அந்த பொண்ணு கேட்டது கதை கந்தலாயிடும். ஜாகிரதா அவ்வளவுதான்.
இவள் வசம் இரவில் என்ன பரவசம் இதயம் முழுதும் கனவு நிறைந்து வழியுது இளையவளே நீங்களும் வேலை செய்யாதீங்க, வேலை செய்யறவங்களையும் வேலை செய்ய விடாதீங்க. நீங்க பேசாம இருங்க, எல்லாம் வியாபாரியா நான் பேசிக்கிறேன். தம்பி, பெயிண்ட ஒரு மைண்டோட அடிக்கணும். பிரஷ் வேண்டாங்கிறீங்களா? சும்மா இருங்க. பெயிண்ட் வேண்டாங்கிறீங்களா? சும்மா இருங்க. கேட்டே வேண்டாங்கிறீங்களா? இந்த ஆள் வேண்டாங்கிறீங்களா? ஐயோ, என்ன பேச விடுறீங்களா? மைக்கு மாலையெல்லாம் கேப்ப போல் இருக்க. கொஞ்சம் சும்மா இருங்க. தம்பி கூப்பிட்டியா? சிச்சி, நீ தானே அண்ணேன்னு கூப்பிடுவ. தம்பி, பெயிண்ட அறிவு பூர்வமா அடிச்சாதான் அழகா இருக்கும். அறிவை பத்தி நீ பேசுறியா? ஏன் பேசக்கூடாதா? பேசலாம், ஆனா அறிவோட பேசணும். இந்த பாருங்க, கொஞ்சம் சும்மா இருக்கியா? தம்பி, பெயிண்ட இப்படி அடிச்சா சீக்கிரமா வேலை முடியாது. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? இந்த பெயிண்ட பெரிய தொட்டியில மொத்தமா கொட்டி ரெண்டு கேட்டையும் கலட்டி அதுக்குள்ள முக்கி எடுத்தீங்கன்னா சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். எப்படி நம்ம ஐடியா? சகிக்கல. ஏன் இந்த அறிவுபூர்வமான ஐடியா சொன்ன உன்னையும் அந்த தொட்டில முக்கி எடுத்தா இந்த வேலை ரொம்ப சுலபமா முடியும். அறிவிற்காக உனக்கு நீங்க வேலை செய்ய மாட்டீங்க, அவங்களையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிற.
புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறியா? ஹலோ ராஜா. அட நீங்களா? உங்க ஃப்ரெண்ட் காலேஜுக்கு போயிட்டாங்களே? காலேஜ்ல இருந்து அவதான் அனுப்பிவிட்டா. எது முக்கியமான புக்கு மறந்துட்டாளா? என்ன எடுத்துட்டு வர சொன்னா? ஓ அப்படியா? அவங்க ரூம் தான் உங்களுக்கு தெரியுமே, நீங்களே போய் எடுத்துக்கலாமே. ஐயோ மேல தனியா போக எனக்கு பயமா இருக்கு. நீங்க துணைக்கு வாங்களே. இந்த வேலை எங்கிட்ட வச்சுக்காதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. இன்னைக்கு சோடா புட்டி ப்ரொஃபசர் கிளாஸ், ஒரே அருவையா இருக்குமே. வீட்டுல வேற மம்மி டாடி இல்ல, ராஜா தனியா இருப்பாரு. நாம இப்ப வீட்டுக்கு போனா இன்னைக்கு இந்த ராஜாவை எப்படியாவது மடக்கணும். எவ்வளப்பா வேணும்? 10 ரூபா கொடுங்கம்மா. இந்த ஒரு நாளைக்காவது அவரை நான் மடக்கிறேனா இல்லையான்னு பாத்துருவோம். என்ன வித்தியாசம்? அது என்ன விலை? அது 5 ரூபாய் சாமி. குடுக்கறது இல்ல. குடுக்கறது இல்லையா? அப்ப விசேஷமா தான் இருக்கும். நிறுத்து, இந்த கத்திரிக்காயை கொட்டு. அந்த கத்திரிக்காய் 5 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல, அதை குடுக்கறதா இருந்தா குடு, இல்லன்னா கத்திரிக்காய் வேண்டாம் போ. என்னமோ ஆசைப்பட்டு கேக்குற, இந்த சாமி வாங்க. 1 கிலோ எடை சரியா இருக்குமா? 1 கிலோக்கு மேலே இருக்கும் சாமி. சீக்கிரம் காசை கொடுங்க சாமி. ஏமா சீக்கிரம்னு பறக்குற, இந்த கத்திரிக்காய் எதுக்கு வாங்குற தெரியுமா? இதுல ஒரு விசேஷம் இருக்கு. என்ன விசேஷங்க? அதாவது இந்த வீட்ல மணின்னு ஒரு ஹெட் குக் இருக்கான். மடையன், சாதாரண மடையன் இல்ல, மாங்கா மடையன். நான் போறேன் சாமி. இருமா, கேட்டுக்கிட்டு போ. அவன் கலிபோர்னியாம்பா, கனடாம்பா, பரட்ட தலையன், முட்டக்கோர். காய்கறி எல்லாம் வாங்கிட்டாப்ல இருக்கு. மடியில இருக்கிற ஸ்பெஷல் கத்திரிக்காய அடம் பிடிச்சு வாங்கிட்டேன். அவங்க சொல்லிருப்பாங்க மடியில இருக்க ஸ்பெஷல் கத்திரிக்காய் விலை ஜாஸ்தி. என்ன கிலோ 5 ரூபாய்? கூடையில இருக்க ரொம்ப சீப்னு சொல்லிருப்பாங்களே. கிலோ 3 ரூபாய்? உன்ன மாதிரி மடையினே கிடையாதுயா. அந்த அம்மாவோட வழக்கு என்ன தெரியுமா? என்ன? மடியில கொஞ்சம் கத்திரிக்காய் வச்சிருப்பாங்க, கூடையில கொஞ்சம் கத்திரிக்காய் வச்சிருப்பாங்க. 2 கத்திரிக்காய் ஒண்ணுதான், ஆனா மடியில இருக்க கத்திரிக்காய் ஸ்பெஷல் கத்திரிக்காய் சொல்லி இதை தெரு பூரா வித்துக்கிட்டே வராங்க. ஏமா உங்க நான் இந்த தெருப்பக்கமே வரக்கூடாது சொல்லிருக்கேன் இல்லையா? என்ன
அது ஃபைன். காசு சாமி நாளைக்கு. ஏயா நான் மாங்கா மடையனா? தெரியாம சொல்லிட்டேன். பரட்ட தலையனா? இத பாரு உன்ன மாதிரியே ஒருத்தன் மோகஞ்சோதாரோட மூஞ்சி காமிச்சான். அவன் மூஞ்சில நான் தாளிச்சு கொட்டிட்டேன். உள்ள வா, உன்ன நான் தாளிக்கிறேன். வா வா வா. இத பாரு, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா உன் உடம்புல வெக்கம் மானம் ரோஷம் சூடு சொல்லட. இதுல ஏதாவது ஒண்ணு கொஞ்சமா இருந்தா இனிமே இந்த வீட்டுல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வெக்கம் மானம் ரோஷம் சூடு சொல்லட. இதுல ஏதாவது ஒண்ணு கொஞ்சமா இருந்தா இனிமே இந்த வீட்டுல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. சார் வா ராஜா வா. என்னப்பா விஷயம்? அடே உள்ள வாப்ப. என்னது பொட்டியோட வந்து நிக்க? ஐயா நான் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கா? என்ன திடீர்னு ஊருக்கு போறங்கற? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? யாரும் ஒண்ணும் சொல்லலீங்க, சும்மா தான். அப்புறம் என்ன? அது வை வைப்பா வையே. ஏ மங்களா, என்னங்க? ரெடி இவன் ஊருக்கு போறங்கறான், நீ தான் சொன்னியா? நான் என்னங்க சொல்லப் போறேன் ராஜா? என்னப்பா விஷயம்? அதுதாண்டி நானும் கேட்டுட்டு இருக்க, நீ போய் மணியை வர சொல்லு. ராஜா நான் சொல்றத கேளு, உனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னா சொல்லுப்பா, நான் உனக்கு தகுந்த மாதிரி வேற வேலை ஏற்பாடு பண்ணி தரேன். எனக்கு மனசு சரியில்லை, கொஞ்ச நாளைக்கு என் கிராமத்துல போய் இருந்துட்டு வரலான்னு இருக்கேன். என்னப்பா ஊருக்கு போறேங்கிறான்? அப்படியா? வெட்டிய பாரு. ஓ சூடு பலமா பட்டிருக்கும். என்ன சொல்ற? ஒண்ணு இல்லைங்க, கிராமத்திலே வளர்ந்து பழகப்பட்டவனாச்சே, ஊர் ஞாபகம் வந்திருக்கும், அதான் புறப்பட்டான். அதனால அனுப்பிடலாங்கறியா? போறீங்கன்னா தடுத்து நிறுத்துவா முடியும். போட்டு பணம் கொடுத்து எனக்கு எதுக்குங்க? சின்ன வண்டி எடுத்துட்டு போய் பஸ்ல கூட இருந்து ஏறி விட்டோம்னா. சரி மங்களா பணம் கொண்டாடு. இந்தாங்க வாங்கிக்கப்பா. வேண்டாங்க. அட வாங்கிப்பாங்க குறே. நல்லா இருக்கு. வரமா. காலேஜ்ல எல்லாரும் உன்னை வெறுத்து ஒதுக்குறப்ப கூட நான் உங்ககிட்ட எவ்வளவு அன்பா பழகினேன், அதுக்கு நீ நன்றி காட்டுற லட்சணமா இது? நான் உனக்கு என்னடி பண்ண? ஏன் இப்படி நடந்துகிட்ட சொல்லு, ஏன் இப்படி நடந்துகிட்ட? லதா நீ நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் நடக்கல. லதா நில்ல, நீ ராஜா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆரம்பத்துல அந்த ஆள் ஒரு யோகியம் நினைச்சு ஏமாந்த, ஆனா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். காலையில விழுந்தான் கூட இங்க பாத்தியா, நேத்து அவர் கொடுத்த ஒரு அறையிலேயே என் மனசுல இருந்த அசிங்கம் எல்லாம் போயிடுச்சு. ஒரு ஆம்பளைக்கு இருக்கிற கருப்பு கூட எனக்கு இல்லையேன்னு நினைச்சு நேத்துல இருந்து அழுது அழுது. நான் இப்ப பழியாணி இல்ல முன்னாடி. ராணி நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? என் கண்ணுக்கு பார்த்து கூட உனக்கு சந்தேகம். ராணி நான் அவசரப்பட்டேன், உன்னை என்னென்னமோ பேசிட்டு மன்னிச்சு. ராணி பொடி பைத்தியம், முதல்ல ராஜாவை போய் சமாதானப்படுத்து. ம் போ. Thank you.
அத்தாவா வாமா வா. இது ட்ரெஸ்ஸிங் ரூம் நினைச்சியா? இது சமையலறமா? இந்த வீட்டுல சமையலற எந்த திசையில இருக்குன்னு கூட உனக்கு தெரியாது. ஆமா, உனக்கு என்ன வேணும்? சூடா வேணுமா இல்ல கூலா வேணுமா? ராஜா எங்க? நீ ரொம்ப லேட். தயவு செஞ்சு சொல்லுங்க, அவர் எங்க போயிருக்காரு? அட ஏமா, இருந்தப்ப விட்டுட்டு பறந்தப்புறம் இப்படி துடிக்கிற? அவன் போய் தான் அரை மணி நேரம் ஆச்சே. நான் தான் அவன் கூட இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் பஸ்ல ஏத்திட்டு வரேன். அந்த பஸ் எந்த ஊர் வழியா போகுது? ஏ, அந்த ஊருக்கு போன் பண்ணி அந்த பஸ் அந்த ஊருக்கு வழியா போகலாம் பண்ணலாம் பாக்குறியா? ஐயோ மணி, என் நிலைமை தெரியாம விளையாடாத. சொல்லு மணி, பிளீஸ் சொல்றேன். அந்த பஸ் செங்கல்பட்டு வழியா மதுராந்தகம். காதல் ரொம்ப ஸ்பீடா போகுது. என்ன வேணும்? ஒருத்தர பாக்கணும். ஒருத்தரா? ஏகப்பட்ட பேர் உள்ள இருக்கிறாங்க, வந்து பாரு. சீக்கிரம் பார்த்து சொல்லுமா, மணி ஆகுது. அதோ ஒருத்தர் கருப்பு சட்டை போட்டு சேஃபா இருக்காரே. அந்த கருப்பு சட்டை போட்டு சேஃபாக்குறாரா? அவர் எழுப்பி அனுப்பியா? யோ, ஒரு பொண்ணு கூப்பிடுது இல்ல, எழுந்து போயா? என்ன விஷயம் சொல்ல சொல்லுங்க. யோ, என்ன விஷயம் சொல்ல சொல்லியா? ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுங்க. யோ, ரொம்ப முக்கியமான விஷயமாயா? எழுந்து வந்த தொலையா? மணி ஆகுது. யோ, முக்கியமான விஷயமா? எழுந்து போ. என்ன முக்கியமான விஷயம் கேளுங்க. ஐ லவ் யூ. அட, சீக்கிரம் வந்து தொலையா, மணி ஆச்சு. போயா, அட போயா, பெட்டி எடுத்து தர. நானு பெரிய ரோதனையா போச்சு. இறங்குப்பா காதல் மண்ணா, அளவு தொல்லையா போச்சு நமக்கு. இந்தா பெட்டிய பிடி. யோ, முதல்ல பெட்டிய பிடி, அப்புறம் ரசிச்சு பாத்துக்கிட்டே இருங்க. யோ, நம்ம போட பாக்கலாம், வண்டி ஆடு. இதையும் ரொம்ப நாட்டுக்கு தேவை. யோ, கொடுத்து வச்ச ஆளியா நீ? அனுபவி ராஜா, அனுபவி. ஆத்தோரம் தோப்பு குருவி காத்தோடு சேல நழுவி, ஆத்தோரம் தோப்பு குருவி காத்தோடு சேல நழுவி, ஆத்தாடி என்னை கேக்குது. சந்தான தேகம் இப்போ சந்தேகம் தீந்ததாலே, சிங்கார தந்தை சத்தம் நெம்மாங்கு சந்தம் பாடுது. ஆத்தோரம் தோப்பு குருவி காத்தோடு சேல நழுவி, அத்தாடி என்னை கேக்குது. கீழ்த்தே கண்ணாலே என் மனசில் அம்ப பாதிச்சு,
கம்மாங்கரையில துவச்ச துணியா, நான் கந்தலா மாறிப்போனேன் தன்னந்தனியா. தேனுக்குள் முக்கொழிச்சேன் தாகம் தீரல, தாகத்தை தீர்த்து வைக்க மேகம் வரல. பாய போட்டேன் தூக்கம் வரல, சோத்தை கண்டேன் பசியும் இல்ல. வாக்காளில் வந்ததெல்லாம் வயல விட்டு மீறி போகுமா. ஆத்தோறும் தோப்பு குருவி காத்தோடு சேலன் நழு, ஆத்தாடி என்னை கேக்குது. வெக்க விரல் பூட்டி வச்சா சொர்க்கம் ரொம்ப தூரமாகுமா. அத்தோரம் தொப்புக்குருவி காத்தோடு சேல நழுவி, ஆத்தாடி என்ன கேக்குது. சந்தன தேகம் இப்போ சந்தேகம் தீர்ந்ததாலே, சிங்கார தந்தை சத்தம் தெம்மாங்கு சந்தம் பாடுது. அத்தோரம் தொப்புக்குருவி காத்தோடு சேல நழுவி, ஆத்தாடி என்ன கேக்குது. என்ன சொல்ற ராமநாதா? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றேன். ஏ சத்தியத்தை சந்தேகப்படுறியா? சந்தேகப்பட்டு சொல்லல செல்வா. பின்ன? ஆமா, ராஜாங்கிறது யாரு? ராஜா நம்ம வீட்டுல மேனேஜரா இருந்தவன். இப்ப அவன் இல்லையா? இல்ல, அவன் போயிட்டான். இல்ல போகல. என்ன சொல்ற? அவன் திரும்பி வந்துட்டான். அவனை இங்க கூட்டிட்டு வந்தது யார் தெரியுமா? யாரு? உன் பொண்ணு லதா. லதாவா? அது மட்டும் இல்ல, அவனை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போற. என்ன வளர? நான் வளரல, அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தத கண்ணால பார்த்த காதால கேட்ட. ராமநாதா செல்வா, உன் பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நீ உன் தங்கச்சிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது பெரிய தப்பு. அவ தான் போயிட்டாள, இந்த கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பாத்துக்கிட்டா இருக்கா? ராமநாதா, என் தங்கச்சி சாகல, சத்தியம் செத்து போச்சு. நான் செத்து போயிட்டேன், நான் செத்து போயிட்டேன். என்ன ராஜாவுக்கும் லதாவுக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி ராமநாதன் கிட்ட சொன்னப்போ என் மானமே போயிடுச்சு. இப்ப என்ன செய்யறது? இங்க பாருங்க, அவ குணம் தான் உங்களுக்கு தெரியுமே. இப்ப அவகிட்ட எதையும் கேட்காதீங்க. வேணும்னா ராஜாவை போய் பாருங்க. ராஜா, நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு என் மகளை கேட்காத, அதுக்கு பதிலா இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, எடுத்துக்க. உனக்கு 2 நிமிஷம் டைம் தர, மரியாதையை விட்டு விட்டு வெளியே போயிடு.
எதை இங்க போறீங்க? யாரா பொறுசுண்டு? டாடி நான் தான் டாடி பொறுசுனே. ராஜா தான் வந்துட்டாருல. இல்ல வந்து ராஜாவை வெளியூருக்கு வந்துட்டேன். வெளியூருக்கா? எந்த ஊருக்குப்பா? அத பத்தி உனக்கு என்னம்மா? அவன் வரது கொஞ்ச நாள் ஆகும். எடுத்துட்டு போடா. நாளைக்கு 3 மணி ஃப்ளைட்ல நீ உங்க அம்மா நானும் 3 பேரும் பெங்களூர் போறோம். தயாராரு. நான் வரலப்பா. வயசு வந்து பொண்ணு கிட்ட வெளிப்படையா பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கம்மா, உன் டேடிய பத்தி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். செல்லம் கொடுத்து வளர்க்கறதுலயும் சரி, கண்டிப்பு காட்டுறதுலயும் சரி, என்னை யாரும் மிஞ்ச முடியாது. என் பொண்ணு புத்திசாலின்னு நினைக்கிறேன். லதா, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையே, எழுந்திருச்சு வாமா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம்மா. லதா, வீணா பிடிவாதம் பிடிக்காத. நீ அந்த ராஜாவோட பழகிறது உங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த ராஜாவ மறந்துருமா? புரியுதுமா, என்ன சுந்தரத்துக்கு கட்டி வைக்கணும்னு அப்பா நினைக்கிறாரு. எனக்கு அவர் கட்டிக்க இஷ்டம் இல்ல. ராஜாவ லதா, ராஜாவோட நீ எத்தனை காலடி பழகிட்டு இருந்த? நேத்து வரைக்கும் அவனோட சண்டை போட்டுட்டு இன்னைக்கு அவனைதான் கட்டிக்கிறேங்கிற? ஏமா, நீ அப்பாவும் கொஞ்ச நாள் பழகினதுக்கு அப்புறம் தானே கணம் பண்ணிட்டீங்க. ஏமா, பதில் சொல்ல முடியலையா? நான் சொல்றேன், நீ அப்பாவும் அப்ப ரொம்ப ஏழைங்க. ஆனா இப்போ அப்ப ஒரு பெரிய பணக்காரர். ராஜா ஒண்ணுமே இல்லாத ஒரு அனாதை. பணம், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் திருவாளர் செல்வநாயகத்துக்கு குறுக்க நிக்கிறேன். இல்லம்மா, போத நிறுத்தடி. என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறியே. அப்பவும் சரி இப்பவும் சரி, பணத்தையும் அந்தஸ்தையும் பெருசா மதிக்கிறவர் இல்லடி உங்க அப்பா. சாகர நேரத்துல தன் தங்கச்சிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக அவர் இந்த பாடுபடுறாருடி. அம்மா, நான் உனக்கு கேக்குறேன், பதில் சொல்றியா? என்ன? பொண்ணுங்க கற்போட இருக்கணும்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்னம்மா கற்பனை? என்னம்மா போன அளவுக்கு நான் படிச்சவ இல்ல. இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. சரி, நீ அப்பாவை கட்டிக்கிறதுக்கு முன்னால வேற யாரையாவது மனசுல நினைச்சிருக்கியா? அடிப்பாவி, என்னடி இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற? ஏமா, அப்பாவை தவிர இன்னொரு ஆம்பளைய மனசால நினைச்சிருக்கியான்னு கேட்டாலே உன்னால தாங்க முடியல பாத்தியா? இதுதான்மா கற்பு. என் மனசு பூரா ராஜா நிறைஞ்சிருக்கிறப்போ சுந்தரத்தை கட்டிக்க சொல்லி வற்புறுத்துறீங்களே, இது என்ன நியாயம்? இல்ல கற்போட வாழ சொல்றீங்களா, இல்ல அப்பா செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக என் கற்பை விட்டு கொடுக்க சொல்றீங்களா? சொல்லுமா. மணி 1:30 ஆச்சு, 2:30 ஃப்ளைட் நான் பெங்களூர் போறேன். நீங்க மட்டும் தான் போறீங்களா? அவ தான் வர மாட்டீங்களா? அவள நீ இங்கே இருங்க, நான் போய் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி வரேன். என்னங்க அவ என்னமோ சொல்றாளே? என்ன சொல்றா? சுந்தரத்தை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ராஜாவை தான் கல்யாணம் பண்ணி போறேன்னு சொல்றாளா? ஆமாங்க. என்னடி ஆமா, நீ அவளோட சேர்த்து பேசிட்டு ஆரியம் கட்டப்பட கொஞ்சம் நயமா பயமா சொல்லி நம்ம வழி கொண்டு வர வேண்டியதானே? சொன்னங்க, சொன்னேன். ஆனா அவ என்னமோ சமாதானம் சொல்றாளே தவிர என்ன பேச விடலைங்க. உன்ன பேச விடலையா? நானே பேசிக்கிறேன். வேண்டாங்க, நீங்க புறப்பட்டு போங்க, நானே பேசிக்கிறேன். மணி டிபன் கொண்டாங்க. நான் போட்டு சாப்பிட மாட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, போடுங்க. நான்
போதுங்க போதுங்க, சாரிங்க, ஐ அம் சாரிங்க, நான் உன் கை தொட்ட தப்புதாங்க. தொட்டது தப்பு இல்ல, கையை எடுத்ததுதான் தப்பு. நான் உங்களுக்கு ஊட்டி விட்டுமா? காதல் பைங்கிலே இன்பத்தேன் மொழி, என்னை மறந்தாயா? சூடும் நாள் வருமா உன்னை தே
தேன் மொழி காதல் பைங்கிளி இன்பத்தேன் மொழி என்னை மறந்தாயா கண்ணா என்னை மறந்தாயா ஓ காதல் பைங்கிளி இன்பத்தேன் லதா அவர்கிட்ட சொல்லி உங்களை சேர்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இனிமே திருட்டுத்தனமா வர வேண்டிய அவசியம் இல்ல, நேரான வழியிலே வரலாம். அம்மா லதா, லதா வந்த வழியை பத்தி கவலை இல்ல, இனிமே எந்த வழியாலும் என்னையும் லதாவையும் பிரிக்க முடியாது. நில்லுப்பா, என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க ரெண்டு பேருக்காகவும் அவர்கிட்ட போராடுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு போன் பண்ணுப்பா. அழாதே, வாமா. லதா குட்டி, இப்பதான் முகம் பாக்குறதுக்கு களையா இருக்கு. இங்க பாரு, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டல. இனிமே நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். அப்பா வந்துட்டாரு. என்னது, சாயந்தரம் தான் வருவாரு நினைச்சேன், இதுக்குள்ள வந்துட்டாரு. சரி, நீ மாடிக்கு போ, அப்புறமா நான் கூப்பிடுறேன். என்ன விஷயம் சொல்லு, சொல்லுடே. என்னங்க? நான் உன்ன கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களா? எனக்கு கோபம் வர்ற மாதிரி ஏதோ கேள்வி கேட்க போற, கோபம் வந்து அனுபவி. என்னங்க நீங்க அப்ப சொல்லாத? சொல்லாம இருக்க முடியாது, இது ரொம்ப முக்கியமான விஷயமா. லதா கல்யாண விஷயமா உங்ககிட்ட? அதான், லதாவுக்கும் சுந்தரத்துக்கும் கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் என்ன? ஆனா நம்ம பொண்ணு வேற மாதிரி ஆசைப்படுறாள். அடி செருப்பாளன், பெரிய அனார்கலி அவ. அனார்கலி கதை மாதிரி இவ கதையும் ஆயிடக்கூடாதுன்னு தான். என்னடி சொல்ற? வந்து நேத்து ராத்திரி ராஜா ராஜா இங்க வந்திருந்தாங்க. இங்க வந்திருந்தாங்க? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அவனை கண்டதும் இவன் அவங்க ரெண்டு பேரையும் தோட்டத்துல பார்த்ததும் இவ வயிறே கலங்கி போச்சுங்க.
ராஜாவுக்கு லதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க நினைக்கிறது ரொம்ப பாவம். லக்ஷ்மி செத்ததும் ராமநாதன் நிலவை மோசமாயிடுச்சு. எப்படியாவது லதாவை தம் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடிக்கிறான். அது நடக்காதுன்னு தெரிஞ்சா அவன் செத்து போயிடும். என் தங்கச்சியோட ஆவியும் ராமநாதரோட மனசும் என்ன மன்னிச்சாலும் என் மனசாட்சி என்ன மன்னிக்காது. என் மனசாட்சி என்ன மன்னிக்காது. மனசுக்கு பிடிக்காதத கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம பொண்ணு காலம் போற கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு மட்டும் உங்க மனசாட்சி இடம் கொடுக்குமா? இங்க பாருங்க, நீங்க 1000 தான் சொன்னாலும் சரி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீ என்னடி சம்மதிக்கிறது? இனிமே நீயும் உன் பொண்ணும் நான் சொல்ற மாதிரிதான் கேட்கணும் நடக்கணும். கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம பாத்துக்க வேண்டியது ஒண்ணுதான் உன் பொறுப்பு. இல்ல மம்மி, மம்மி டாடிக்கு என்னாச்சு? நான் கூப்பிட கூப்பிட திரும்பி பார்க்காம அவர் போயிட்டே இருக்காரு. மம்மி மம்மி காத்துட்டு இருக்கேன். நான் சொல்ற இடத்துல கொண்டு வந்து அடைச்சு வைக்கிறேன். ராஜான்னு ஒருத்த எங்க வீட்டுல மேனேஜரா இருந்தானே அவனு தான். இத பாரு, ராஜாவா கூஜாவா எனக்கு தெரியாது. அந்த செவப்பார்ப்பன் அவன் தானே? ஆமா தம்பி. என்ன கைகளை முடிச்சுட்டா? ஐயோ, அப்படி ஒண்ணு செஞ்சிடாதே. இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு அவன் இந்த அட்ரஸ்ல இருப்பான். அவனை கொண்டு வந்து என் குடோன்ல அடைச்சு வச்சா போதும். வேற ஒன்னு செஞ்சிடாதப்பா. இல்ல இல்ல, ஒண்ணும் பண்ண மாட்டான். என் குடோன் உனக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும். இந்த அட்ரஸ் பணம் வச்சுக்க. ஜாக்கிரதப்பா, ஒண்ணும் செஞ்ச கூடாது அவன. என்ன இவன் பொண்ண காப்பாத்தான் அன்னைக்கு நீங்களை அடிச்ச. ஆனா இன்னைக்கு அவ அப்பனே வந்து உன்னை அடைச்சு வைக்கே காரணமா வச்சு உன்னை தூக்கிட்டு போய் குடோன்ல வச்சு கீழிச்சு எடுத்துறண்டா. லதா, உனக்கும் சுந்தரத்துக்கும் வர முகூர்த்தத்திலே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். இனிமே நீ இப்படி இருக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். இனிமே நீ அவனை பத்தி எதுவும் பேசக்கூடாது, நினைக்கவும் கூடாது. பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க, முயற்சி பண்றப்பா. ஆனா அவரை நினைக்காம என்னால இருக்க முடியாதுப்பா. டேடி சொல்லுங்க, ராஜா எங்க கூட்டிட்டு போனீங்க? ராஜா ஒரு இடத்துல இருக்கிறான், அவன் எங்கே நகர முடியாது. உனக்கும் சுந்தரத்துக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் அவனுக்கு விடுதலை. இனிமே நீ கத்துனாலும் சரி கதறினாலும் சரி உன் பேச்ச கேட்க நான் தயாரா இல்ல. இன்னொன்னு கேட்டுக்க, இப்போதைக்கு ராஜாவை இந்த வீட்டை விட்டு மட்டும்தான் அனுப்பிச்சேன். நீ சுந்தரத்தை கல்யாணம் பண்ணிக்க மறுத்த அவரை இந்த உலகத்தை விட்டு அனுப்பவும் தயங்க மாட்டேன். நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்குவா. ஹாஹாஹாஹா
என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நோட்டா கொடுத்த, இன்னைக்கு நான் உங்களுக்கு சில்லறையா கொடுக்க போறோம். ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அவ என்ன தப்பா நினைக்கிறாளே. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. மங்களா சுந்தரம் தங்கமான பையன், நீ வேணா பாரு கல்யாணத்துக்கு அப்புறம் லதா எப்படி எல்லாம் மாறிட போறாரு. லதா உள்ளவாமா. டேடி, நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். இன்னைக்கு மாதிரி சந்தோஷம் என்னைக்குமே இல்லடி. ஆமாண்டி, ஆனா ஒரு கண்டிஷன். உங்க இஷ்டப்படியே என் கழுத்துல தாலி ஏறணும்னா அதுக்கு முன்னாடி ராஜாவை நான் ஒரு தடவை பாக்கணும். அவர் உடம்புல ஒரு சின்ன காயம் கூட நீங்க செய்யலங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணமே நடக்கும். லதா, நீ சந்தேகப்படுற மாதிரி நான் அவனை ஒண்ணுமே செய்யலம்மா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. லதா, நான் வந்து உன்ன நான் சொல்றது அவனுக்கு சொல்லி என்ன பேச்சு பேச பத்தி நான் வந்து என்ன சொல்லு. டாடி, உனக்கு நம்பிக்கை ஏற்படணும், நான் என்ன செய்யணும்? சத்தியம் பண்ணுங்க டாடி. சத்தியத்தை மீறிட்டேன்னா? எங்க அப்பா சத்தியத்தை மீற மாட்டாருன்னு நல்லாவே தெரியும். லதா, நீ ஜெயிச்சிட்டம்மா. வணக்கம் வணக்கம். என்னடா எம்எல்ஏ, நீ லேட்டா வர்ற? என்ன பண்றதுன்னு சொல்லுங்க.
எலெக்ஷன் வேற இப்ப வந்துகிட்டு இருக்கு. உங்க மாதிரி பெரிய மனுஷங்களை பாக்கலாம். அப்பதானே எங்க பொழப்பு ஓடும். ஆமா ஆமா இப்ப பார்த்தாதான் உண்டு. அப்புறம் எங்க நீங்க மக்களை பார்க்க போறீங்க பொழப்போ? கூப்பிட்டியாமே, என்ன விஷயம்? நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியிருங்க. அப்பா, உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி நான் தயாராயிட்டேன். நானும் தயாராத்தமா இருக்கிறேன். உனக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்கு நீ மனவரையில இருந்து உட்காரு. ராஜாவை கூப்பிடுறதுக்கு இப்போ அனுப்புறேன். கொஞ்ச நேரத்துல நீ சுந்தரத்துக்கு சொந்தமாக போற. ஆனா இன்னும் மனசுக்குள்ள ராஜாவை. அப்பா, நான் உங்க போனேன். எந்த நேரத்திலையும் என் பெண்மைக்கு மாறா நடந்துக்க மாட்டேன்ப்பா. எனக்கு அது போதும்மா, அது போதும். வணக்கம். எப்ப வந்தீங்க? எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினமும் செத்து செத்து பிழைக்கிறத விட மனசுக்கு பிடிச்சவனோட மனைவியே செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ராஜா, நான் ஸ்பெஷல் சாப்பிட்டேன். ராஜா, நான் பிழைக்க மாட்டேன். ராஜா, மதா
வந்தா கூட இங்க அனாவசியமா ஒரு கொலை விழும். என்ன கொலகாரனாக்கிறாதீங்க. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றதே உங்களுக்கெல்லாம் பொழப்பா போச்சு. மனிதாயமானம் மனிதாயமானம் தொண்டை கிளிய கத்தறீங்களே, அந்த மனிதாயமானத்துல ஒரு பகுதி தானே இந்த மனசு. இந்த மனசை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? செத்தாதான் புத்தி வருங்கிறதுக்காக உங்களுக்காக தினமும் ஒருத்தர் செத்துக்கிட்டு இருக்கணுமா என்ன? எத்தனையோ காதல் கல்யாணங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் நடந்திருக்குது. எங்களை பிரிச்சதுக்கு நீங்க 1000 காரணம் சொன்னாலும் சரி, எங்க தூய்மையான அன்புக்கு முன்னாடி உங்க பணம் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே கால் தூசி நிரூபிச்சுட்டு போயிட்டாலே. அவ போன இடத்துக்கே நானும் போயிடுறேன். என்ன பாக்குறீங்க? ஆமா, உங்க கண் முன்னாடியே நான் சாக போறேன். அதை பார்த்து நீங்க துடியா துடிக்கணும். எங்க தூய்மையான காதல பிரிச்ச பாவத்துக்கு இதை விட கோரமான தண்டனைய அந்த ஆண்டவன் கூட உங்களுக்கு தரமாட்டான். Thank you.